ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது ஜீப் விட்டுருக்குங்க. இந்த ஜீப் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல முட்டிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு போய் மாதிரியே நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போயிடணும். இப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே திருப்பிட்டு எங்கே போகணும்னா, அதாவது எங்கே போகணும்னு நான் சொல்லி தெரியணும் இல்லை, அதான் நான் இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது இந்த பாட்டு பயிரோட ஆயா வீட்டுக்கு போகணும். இந்த இங்கே அதாவது ஆயா வீட்டுக்குள்ள இந்த ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு போனோன்னா நெட்டை அமுத்திடுங்க. நெட்டை அமுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே மறந்து எங்கே போகிறோம்னே தெரியாமல் கடலுக்குள்ளே போய் வண்டி விட்டுருங்க. அப்படி விடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த ட்ரிக்கை வந்து நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கோம். இதுக்கு வெறும் 18 லேக் தான், அந்த 18 லேக்காக எங்களுக்கு கொடுங்க. சரி, இப்போ வந்து நம்ம வந்து முட்டையாச்சு, கோமா ஸ்டேஜ்லேயும் இருக்கோம். இப்போ வந்து எடுத்தாச்சு, கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வெளியே போகிறோம். இப்போ திரும்பவும் நம்ம எங்கே போகிறோம், இந்த வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் பாட்டோட ஆயா வீட்டுக்கு போகிறோம்னு. அங்கே போய் நல்லா தோசைலாம் சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக போவாங்க. தோசை சாப்பிடுமா, இட்லி சாப்பிடுமா? இல்லைங்க, எதுவும் வேணாம், நம்ம ட்ரிக்கை முதல்ல ஒழுங்காக பண்ணணும். சரி, நெட்டை ஆன் பண்ணியாச்சு. இப்போ மே மறந்து அப்படியே வண்டியை போய் கடலில் விடணும். இப்போ வந்து கடலில் வந்து பார்த்திங்கன்னா விட போகிறோம். ஜோன் வேறு வந்து தாக்குதுங்க. கடல்கிட்ட போயாச்சு. இப்போ வந்து உள்ளே போகுமா போகாதா? ஆனால் ஆமாங்க, அந்த ட்ரிக்கு உண்மையிலே யூஸ் ஆகுது. ப்ளீஸ், அந்த 18 லேக்குக்கு மேலே இதை எனக்கு கொடுங்க ப்ளீஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.